ஹாய் விவர்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு யுவர் கார்னிஷர் லைஃப் சேனல் நான் ஏற்கனவே ஜூலை மாதம் ஜெர்மனி டு இந்தியா கோவிட் ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ட்ராவல் பண்ணும்போது எதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் அக்டோபர் வரைக்கும் அந்த ரூல்ஸில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது இந்த எபிசோடில் இந்தியா டு ஜெர்மனி ட்ராவல் ரூல்ஸை அப்டேட் பண்ண போகிறேன் ஆக்சுவலி ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் இந்தியாவிலேருந்து ஜெர்மனிக்கு வரும்போது ஆர்டிபிசிஆர் டெஸ்ட் எடுத்துகிட்டு வரணும் பிசிஆர் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க நான் வந்து சென்னையில் ஹைடெக்கில் வந்து இந்த பிசிஆர் டெஸ்ட்டு எடுத்தேன் நைன் ஹண்ட்ரட் ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க மொதல் நான் வந்து கோவிட் நைன்டீன் டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே பர்பஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்க நான் வந்து ட்ராவல் பண்ணுறேன் இன்டர்நேஷ்னல் ட்ராவல் பண்ணுறேன் ஜெர்மனிக்கு பண்ணுறேன்னு சொன்ன உடனே பிசிஆர் டெஸ்ட் வந்து அவங்க எழுதி கொடுத்துட்டாங்க ஆனால் சாதாரணமாக போய் நம்ம கோவிட் நைன்டீன் அப்படின்னா மூணு ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது கேள்விப்பட்டேன் நீங்கள் ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேளுங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அதில் க்யூஆர் கோடு வந்து அட்டாச் பண்ணி இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேள் சொல்லுங்கள் ஏன்னா நான் ட்ராவல் பண்ணும்போது என் பக்கத்தில் இருக்கிற செக்கினுக்காக வந்தவங்க ஒரு ஒரு பொண்ணு வந்து அவங்களோட அந்த ரிசல்ட்டில் க்யூஆர் கோடு வந்து பிரிண்ட் ஆகாமல் இருந்திருக்கு ஸோ நீங்கள் கண்டிப்பாக ரிசல்ட் வாங்கும்போது அந்த பிரிண்ட் அவுட் கையில் வாங்கும்போது க்யூஆர் கோடு பிரிண்ட் ஆகிருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க டெஸ்ட்டுக்கு கொடுக்கும்போது உங்களோட பாஸ்போர்ட் நம்பர் அப்புறம் வந்து உங்களோட சில பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணணும் ரொம்ப கவனமாக ஸ்பெல்லிங் எல்லாம் ரொம்ப செக் பண்ணிவிட்டு கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள் அதில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்தாலுமே நம்ம நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும் அடுத்த செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா நான் வந்து ஏர்லி மார்னிங் ஃப்ளைட் எமிரேட்ஸில் வந்தேன் ஃபோர் ஓ கிளாக் ஃப்ளைட்டு இல்லையா ஸோ ரொம்ப ஏர்லியாக வந்தாலுமே கூட மார்னிங் அவர்ஸில் பயங்கரமான ரஷ் இருக்குது நான் வந்து அங்கே இருக்கிற இமிக்ரேஷன் ஆஃபீஸர்கிட்ட கேட்டேன் நான் ஒரு நாள் இவ்வளோ ரஷ் பார்த்தது இல்லையே ஏன் என்ன ரீசன் அப்படின்னு கேட்கும்போது மார்னிங்ஸில் எமிரேட்ஸ் ஃப்ளைட்டில் இங்கே இமிக்ரேஷன் செக்ஷனில் இவ்வளோ ரஷ் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ நீங்கள் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் டூ ஹவர்ஸ் டைம் இருக்குது நான் ஏர்போர்ட் பக்கத்தில் தான் இருக்கேன் அப்படின்னு யோசிக்காமல் கரெக்டான டைமுக்கு போனீங்க அப்படின்னா ரிலாக்ஸாக போய் நம்ம ஃப்ளைட்டில் உட்காரலாம் அடுத்து ஃபுட்டுன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த தடவை வந்து டேஸ்ட்டு ரொம்ப கம்மினே சொல்லலாம் எமிரேட்ஸில் எப்பயும் இருக்கிற டேஸ்ட்டு இல்லை அதுலேயும் கிரேவி வந்து எக்கச்சக்கமாக கொடுத்துட்டு ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் ரைஸ் தான் இருக்குது அவ்வளோ கிரேவி காரம் இல்லாமல் உப்பு சப்பு இல்லாமல் சாப்பிட்றது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு பட் மற்றபடி ட்ராவல் வந்து நல்லா இருந்துச்சு அப்புறம் என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் படி நான் சொல்கிறேன் ஆன்லைன் செக்இன் பண்ணும்போது உங்களுக்கு ஃப்ரெண்டில் கிடைக்கல அப்படின்னா நமக்கு பேக்கில் கிடைக்கிறத வந்து நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ணுவோம் ஏன்னா ஃப்ளைட்டு ஜேர்னி முடிஞ்ச உடனே முன்னாடி இருந்தால் டக்குன்னு இறங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பட் த்ரூ அட் த ட்ராவல் வந்து நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அப்படின்னு பின்னாடி புக் பண்ணுறதுக்கு வந்து நான் சஜஸ்ட் பண்ணுவேன் ஏன்னா பின்னாடி வந்து எல்லா சீட்டும் புக் ஆகிறது அதுவும் எஸ்பெஷலி மிடில் நாலு பேர் இருக்கிற இட இடத்துல வந்து ஒரு ஆளுக்கு தான் புக் பண்ணுறாங்க இல்லைன்னா அது அந்த சீட்டே கம்ப்ளீட்டாக ஃப்ரீயாக இருக்குது ஸோ நீங்கள் அந்த மாதிரி ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா அழகாக தூங்கிக்கிட்டே த்ரூ அவுட் த ட்ராவல் வரலாம் நான் ஆக்சுவலி ரெண்டு தடவை அந்த மாதிரி பண்ணியங்கள் எனக்கு வந்து சீட்டு நல்லா சூப்பராக கிடைச்சது கம்ப்ளீட்டாக த்ரூ அவுட் த ஜேர்னி வந்து நான் தூங்கிட்டு தான் வந்தேன் ஸோ பிசிஆர் டெஸ்ட்டு அப்புறம் ஆன்லைன் செக்கிங்கில் எந்த இடத்துல சீட் புக் பண்ணுறது அப்புறம் மீல் எப்படி இருந்துச்சு தென் மார்னிங் அவர்ஸ் ரஷ்ஷு அப்புறம் அப்புறம் இண்டியன்ஸை டார்கெட் பண்ணுறாங்க சோல் செக் பண்ணுறாங்க ஒரு நாலு கிராம் கம்மல் இருந்தால் கூட ஹேம்பங் ஏர்போர்ட்டில் வந்து கம்ப்ளீட்டாக செக் பண்ணி அனுப்புகிறாங்க அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க அப்புறம் நீங்கள் ஃபுல்லி வேக்சினேட்டட் அப்படின்னா இங்கே வந்து அகைன் ஒரு நெகட்டிவ் டெஸ்ட்டு சப்மிட் பண்ணணும் அவசியம் இல்லை குவாரண்டைன் அப்படின்ற ரூல்ஸும் இல்லை ஸோ இந்தியா டு ஜியோ மை ட்ராவல் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எனக்கு மெயிலில் வந்து ஐஏடிஏ ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணுங்கன்னு சொல்லிச்சு பட் அந்த ரெக்குவயர்மெண்ட்லாம் தேவையில்லை ஜியோமணி வர்றதுக்கு அதனால் அதுவுமே பண்ணலை ஆனால் உங்களோட மெயிலை வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக செக் பண்ணிக்கோங்க